கேஜேஆர் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் நயன்தாரா நடித்திருக்கும் ஐரா வரும் மார்ச் 28 முதல். தமிழ்ல ஹாரர் படங்களை விரும்பி பாக்குற உங்களுக்கு ஒரு சம்ம ட்ரீட் காத்திருக்கு. அதுதான் ஏப்ரல் மாதத்துல வெளிவர போற காஞ்சனா 3 படம். சம்மக்கா திம்மக்கா கும்மக்கா வாடிரி மூலி முண்ட வடபத்திரகாளி. அந்த படத்துடைய ட்ரைலர் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல இருக்கிற ஹாரர் சீக்வன்ஸை விட இந்த படத்துல ரொம்பவே அதிகமாவே இருக்கு விஷுவல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு, அப்படிதான் தெரியுது. அதுக்கு ஏத்த மாதிரியே பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஹாரர் ஃபீல கொடுக்குது. ராகவாலாரன்ஸோட கேரக்டர் பார்க்கும் போதே ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. வெள்ளை வெட்டி வெள்ளை ஜிப்பால இருக்காரு. ஒருவேளை வயசு அதிகமான ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி லாரன்ஸ் நடிக்கிறாரோ என்னவோ. இந்த படத்துல லாரன்ஸ் கூட ஓவியா வேதிகா இவங்க எல்லாரும் நடிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம முனி சீக்வன்ஸ்ல இருக்க எல்லாருமே இருக்காங்க. கோவை சர்லா, ஸ்ரீமன், தேவதர்ஷினி. அண்ட் அது மட்டும் இல்லாம வேதாளம் பட வில்லனும் நடிக்கிறாரு. ஹாரர் படத்துல நல்ல நல்ல பஞ்சஸ் எல்லாம் இருக்கு. நான் மாசுன்றதும் அதுக்கு லாரன்ஸ் நான் டபுள் மாசுன்ற ஒரு டயலாகும் இந்த படத்துல மாசான சீக்வன்ஸ் இருக்க போகுதுன்றதை தெளிவா காட்டுது. எனக்கு ஒண்ணுனா கூட விட்டுட்டு போயிடுவேன், என் பசங்களுக்கு ஒன்னா வெட்டிட்டு தண்டா போவேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்ப முன்னிறுத்துற மாதிரியான ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்க போகுதுன்னு தெரியுது. அதுக்கேத்த மாதிரியே ஃபர்ஸ்ட் சிங்கிளும் நண்பனுக்கு கோயில் கட்டு அப்படின்ற மாதிரியான பாடலும் வெளியிட்டு இருந்தாங்க. சோ நண்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரியான கதையம்சம் கொண்ட மாதிரியும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல காளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரியும் இருக்கு. படத்துல தீய சக்தி கிட்ட இருந்து காளி மூலமா தான் காப்பாத்த போறாங்க. காளிக்கு மந்திரம் சொல்ற மாதிரியான ஒரு ஃபுல் லென்த் டயலாக லாரன்ஸ் அவர்கள் சொல்றாரு. ஒருவேளை மந்திரவாதியா கூட இருக்கலாம். லாரன்ஸ் அவர்களுடைய ஸ்டைல பார்க்கும் போதே ஒரு மிரட்டலான ஸ்டைல இருக்காரு. இந்த காஞ்சனா 3 ட்ரைலரை நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் கொடுத்தது அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது போன்ற சினிமா அப்டேட்டுக்கு மறக்காம சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராஜன் இருக்கா அவருக்கு வந்து நீங்கள் அவ்வளோ சூப்பரான தம்பியாக இருந்தீங்க, எப்படி அவரை சாகடிக்க விட்டாங்க? அதுக்கப்புறம் உங்களோட ரோல் அதுக்கடுத்து இருக்கா? அதோடைய எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்க போகுது? அண்ணனை சாகடிக்கிற சீனில் வந்து பார்த்தீங்கன்னா